வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐப்ரோவை எப்படி திக்காக நம்ம வளர வைக்கணும் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ஐப்ரோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தின்னாக இருக்கும். ஸோ எப்படி நம்ம வந்து வளர வைக்கணுன்றது வந்து தெரியாது. ஸோ இந்த வீடியோவில் எப்படி நம்ம திக்னஸாக வளர வைக்கலான்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுக்கு என்னென்ன பொருள் நம்ம தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணு விதமான எண்ணெயை போட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், விளக்கெண்ணெய், அந்த வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் எண்ணெய். ஸோ இந்த மூணு ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டு மசாஜ் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸில் நீங்கள் ஒரு தேங்காய் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். வந்து நார்மலாகவே தேங்காய் எண்ணெய் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ஹேர் ஆயிலுக்கு, ஹேர் க்ரோத்துக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது நம்ம தேங்காய் எண்ணெயை இந்த ஐப்ரோவில் நம்ம நல்லாவே பூசி மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து கொஞ்சம் சீவி விட்டுட்டு வந்துடும் ஐப்ரோவில். ஸோ ஒரு 30 days நீங்கள் ட்ரை பண்ணால் போதும், நல்லாவே உங்களுக்கு குட் ரிசல்ட் கிடைக்கும். நல்லாவே உங்களுக்கு அடர்த்தியான ஐப்ரோ நல்லாவே உங்களுக்கு வளரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சொன்ன மாதிரி தேங்காய் எண்ணெய் மட்டும் இல்லாமல் விளக்கெண்ணெய், அந்த வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் ஆயில், பாதாம் எண்ணெய். ஸோ இது மூணு எண்ணெயும் வச்சு நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு எண்ணெயை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணாலே போதும், உங்களுக்கு நல்லாவே குட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐப்ரோ வந்து திக்னஸ் ஆகிறதுக்கு நிறைய பேர் நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க. ஸோ நிறைய க்ரீம் யூஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய ஆயில் இதுக்காக வாங்கியிருப்பீங்க. ஸோ நம்மளுக்கு அவ்வளோ காசு நம்ம செலவு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ மறக்காம நான் சொன்ன மாதிரி இந்த மூணுமே நீங்க ஒன்ஸ் வீட்டில் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 1 month ஸ்பெண்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். இந்த எண்ணெயை வச்சு நீங்க வீட்டிலவே ஈஸியாவே ப்ரிப்பேர் பண்ண முடியும். அந்த இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஆலோவேரா ஜெல்லை வச்சு கூட நம்ம மசாஜ் பண்ணலாம். ஸோ ஆலோவேரா ஜெல்லு நீங்கள் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு, ரெண்டு ஐப்ரோக்கு பூசுகிற அளவுக்கு எடுத்து நல்லாவே அதை மசாஜ் பண்ணுங்க. நைட்டில் நம்ம ஐப்ரோவில் போட்டு வரும் நல்லாவே ஒரு சில்னஸ் கிடைக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாவே ஃபீலாக இருக்கும். சில்லுன்னு இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபேஸ்க்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நம்ம நைட்டில் நார்மலாகவே ஃபேஸ்க்கு ஒரு ஆலோவேரா ஜெல் மோர் ஓவர் நிறைய பேருக்கு போட்டு தூங்குற பழக்கம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டைமில் நம்ம வந்து ஐப்ரோக்கு ஃபுல்லுமே நம்ம நல்லாவே மசாஜ் பண்ணி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி நல்லாவே போட்டுட்டு வந்துட்டோம்னா, நம்மளுக்கு ஒரு 30 days நீங்கள் இதையும் வந்து ஒரு நாளைக்கு மறக்காம